பிரியமானவர்களே, மீண்டும் இன்றைய காலையில் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு நம்ம நடக்க, அவரோடு பழக ஒரு அரிய சந்தர்ப்பம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் ஆவியானவரோடு கூட நடக்கும்போது, அவரோடு பேசும்போது, உங்கள் சொந்த அலுவல்கள் வேலைகள் எதுவானாலும் செய்யும்போது, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆவியானுடைய துணையோடு கூட, அது என்ன? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. சாட்சி தான் தேவனுடைய பிள்ளையே நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்யும். அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பார்த்து, ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் நீங்கள் என்னை சாட்சியாக காத்துக்கொள்ளுங்க. என் பார்வையில், நான் பேசுகிற வார்த்தைகளில், என்னுடைய சிந்தையில், என்னுடைய நினைவில், இப்படி எல்லாவற்றிலும் ஆண்டவரே என்னை சத்துரு கரைப்படுத்தி விடாதபடிக்கு எனக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவரே நீங்கள் எனக்கு ஒத்தாசை செய்யணும் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் இன்றைக்கு காலையிலேயே பதித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளே வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். பலப்படுத்தி நம்முடைய உறவினர்களுக்குள்ளே, நம்முடைய விசுவாசிகளுக்குள்ளே, இயேசப்பாவை அறியாதவர்களுக்கு மத்தியில், எல்லா இடங்களில உங்களை சாட்சியாக இன்றைக்கு காத்துக்கொள்வார். அதனால் உங்கள் ஜபம் இன்றைக்கு என்ன? ஆண்டவரே என்னை சாட்சி உள்ளவனாய் காத்துக்கொள்ளு. ஒருவரும் என்னை குற்றம் சாட்டிவிடக்கூடாது. ஒரு குறையும் என்னிடத்தில் காணக்கூடாது. அப்பா, அன்றைக்கு தானியேலிடத்தில் ஏதாயும் குறை இருக்குமான்னு என்று ஆராய்ந்தார்கள், ஒன்றும் காணப்படவில்லை. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் காத்துக்கொள்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை சாட்சி உள்ளவர்களாக உங்களை வைப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் சாட்சியில் ரெண்டு வகை இருக்கு. சாட்சி சொல்வது, இயேசப்பா பற்றி சொல்லுங்க அப்படின்னா, ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு அற்புதம் செய்தார் என்று நீங்கள் சொல்வது, அது சாட்சியாய் அறிவிப்பது. ஆனால் இன்னொன்று இருக்குது, அதை விட மேன்மை, சாட்சியாய் வாழ்வது. எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்கணும். எப்போதும் நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. அதுக்காக இப்பொழுது விசேஷமாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற பெரிய ஆசீர்வாதம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. பேச்சில், நினைவில், சிந்தனையில், எண்ணங்களில், எல்லாவற்றிலும், போக்கில், வரத்தை, உடையில், ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை பிரதிபலிக்கட்டும். அப்பா, சாட்சியை கெடுப்பதற்கு சாத்தான் ஏதாயில் ஒரு தந்திரங்களை, தந்திரம் என்ற அம்புகளை ஏயும் போது நீர்தானே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும். சத்துருவின் கண்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளணும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். அனுதினமும் ஆவியானவரோடு, அனுதினமும் ஆவியானவரோடு என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். இந்த ஜபத்துக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.